வணக்கம். இப்போது நான் தரித்திருப்பதால் எனது முகக்கவசத்தை அகற்றியுள்ளேன். கொரோனா தொற்றிலிருந்து உங்களையும் உங்களை சுற்றியுள்ளவரையும் பாதுகாக்க நீங்களும் சுவாத நடைமுறைகளை பின்பற்றுவதுடன் முகக்கவசத்தையும் அணிந்திருங்கள். வணக்கம். இது நியூஸ் ஆர் நைன் செய்திகளுடன் நான் கிறிஸ்துராஜா நியூட்டன். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையின் மனதுரிமை நிலவரங்கள் 2020 ஆண்டில் பெரிதும் மோசமடைந்திருப்பதாக பிரிட்டன் அறிக்கை. எதிர்வரும் செப்டம்பர் மாதத்திற்கு முன்னர் நாட்டின் மொத்த சனத்தொகையில் அதிக சதவீதமானோருக்கு கொரோனா தடுப்பூசி வழங்க விசேட திட்டம். அரசாங்கம் அடக்குமுறை நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளதாக உலப்பனை சுமங்கல திறத் தெரிவிப்பு. ஜோசப் ஸ்டாலின் கைது செய்யப்பட்ட விவகாரம் சர்வதேச தொழிலாளர் அமைப்பின் முன்னிலையில் ஒலிக்கக்கூடும் என ரணில் விக்ரமசிங்கே எச்சரிக்கை. நாட்டில் நேற்று 43 கொரோனா மரணங்கள், இன்று 974 பேருக்கு கொரோனா தொற்று. தொடர்பான பிரதான செய்திகள். அனுசரணை ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் ஆயுள் காப்பீடு உரிமையாளர்களுக்கு 8600 மில்லியன் ரூபாய் பெறுமதியான நிகரற்ற ஆயுள் காப்பீடு போனஸ். எதிர்வரும் செப்டம்பர் மாதத்துக்கு முன்னர் நாட்டின் மூத்த சனத்தொகையில் அதிக சதவீதமானோருக்கு கொரோனா தடுப்பூசி வழங்க விசேட திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. எதிர்வரும் செப்டம்பர் மாதத்திற்கு முன்னர் நாட்டின் மொத்த சனத்தொகையில் அதிகளவானோருக்கு கொரோனா தடுப்பூசி வழங்குவதற்கான விரிவான திட்டத்தை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ முன்வைத்துள்ளார். கொரோனா தடுப்பூசி ஏற்றல் மற்றும் எதிர்கால நடவடிக்கைகள் குறித்த கொரோனா ஒழிப்பு விசேட குழுவுடன் இன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற சந்திப்பின் போது ஜனாதிபதி இவ்வாறு குறிப்பிட்டார். கொரோனா பரவும் ஆபத்து அடையாளம் காணப்பட்டுள்ள மாவட்டங்களுக்கு முன்னுரிமை அளித்து இந்த மாதத்திற்குள் கிடைக்கும் தடுப்பூசிகளை அந்த மக்களுக்கு வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. அந்த வகையில் எதிர்வரும் 11 கிடைக்க இருக்கும் 2 மில்லியன் சைனோஃபார்ம் தடுப்பூசிகளை கொழும்பு மாவட்டத்துக்கு 2 லட்சம், கம்பஹாவுக்கு 5 லட்சம், கள்ளத்துறைக்கு 5 லட்சம் என்ற அடிப்படையில் ஒதுக்கீடு செய்து எதிர்வரும் 30 முன்னர் மேல் மாகாணத்தில் உள்ள 30 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் தடுப்பூசி வழங்கி முடிக்கப்பட வேண்டும் என ஜனாதிபதி தெரிவித்தார். காலி, மாத்தரை, ஹமாதோட்டை, அனுராதபுரம், நுவரலியா, ரத்னபுரி, பதுளை, மாத்தளை மாவட்டங்களுக்கு தலா 1 லட்சம் தடுப்பூசிகளும் குருணாகல் மாவட்டத்துக்கு 2 லட்சம் தடுப்பூசிகளும் ஒதுக்கப்பட்டுள்ளன. இந்த தடுப்பூசிகளை முறையாகவும் விரைவாகவும் வழங்க வேண்டிய அவசியத்தை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ சுகாதாரத்துறையினருக்கு எடுத்துரைத்தார். அடுத்த 2 வாரங்களில் 1.47 மில்லியன் அஸ்ட்ராசெனகா தடுப்பூசிகள் கிடைக்க உள்ளன. அவற்றில் 6 லட்சம் தடுப்பூசிகள் ஏற்கனவே முதலாவது டோஸ் தடுப்பூசிகளை பெற்றுக்கொண்ட கொழும்பு மாவட்ட மக்களுக்கு ஒதுக்கப்படும். மீதமாக உள்ளவற்றை கேகாலை மாவட்ட மக்களுக்காக முதலாவது மற்றும் இரண்டாவது டோஸ்களுக்கென வழங்குமாறும் ஜனாதிபதி அறிவுறுத்தினார். தற்போது கிடைக்கப்பெற்றுள்ள பைஷர் தடுப்பூசிகளை மன்னார் மற்றும் பவுனியா மாவட்டங்களுக்கும் மொரன்னா தடுப்பூசிகளை கண்டி மாவட்டத்துக்கும் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதன் பின்னர் கிடைக்க இருக்கும் தடுப்பூசிகளை கொரோனா பரவலை கருத்தில் கொண்டு விஞ்ஞானபூர்வமாக விநியோகிக்க முடிவு செய்யப்பட்டது. தற்போது கணிசமான சதவீதமானவர்களுக்கு தடுப்பூசி ஏற்றப்பட்டுள்ளதால் பொருளாதார நடவடிக்கைகளுக்காக அதிக சந்தர்ப்பத்தை வழங்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறும் ஜனாதிபதி அறிவுறுத்தினார். இதன்போது தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கைகள் தொடர்பிலும் நாட்டின் தற்போதைய நிலைமைகள் குறித்தும் தூதரங்களுக்கு விளக்கம் அளிக்க வேண்டிய தேவை தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டது. இந்த கலந்துரையாடலில் அமைச்சர்களான பவிதா வன்னியாராச்சி, பந்துல குணவர்த்தன, கேகிலிய ரம்புக்குல, மகிந்தானந்த அழுக்கமகை, பிரசன்ன ரணதுங்க, நாமல் ராஜபக்ஷ, ராஜ்யாங்க அமைச்சர்களான சுதர்சினி பின்னாண்டோ புள்ளி, சன்னை ஜியாசுமன், சிசிர ஜாக்கோடி, நாடாளுமன்ற உறுப்பினர் மதுர விதானகி, ஜனாதிபதியின் தலைமை ஆலோசகர் லலித் வீரதுங்க, சுகாதார அமைச்சின் செயலாளர் விசேட வைத்திய நிபுணர் மேஜர் ஜெனரல் சஞ்சீவ் அமனசிங்கர், முப்படைகளின் தளபதிகள், போலீஸ் மா அதிபர், சுகாதாரத்துறை அதிகாரிகள் ஆகியோர் பங்கேற்றனர். இலங்கையின் மனித உரிமை நிலவரங்கள் 2020 ஆண்டில் பெரிதும் மோசமடைந்திருப்பதாக பிரிட்டன் தெரிவித்துள்ளது. இலங்கையில் மனித உரிமைகள், பாலின சமத்துவம் மற்றும் சிறுபான்மை இனத்தவரின் சுதந்திரம் தொடர்பில் பிரிட்டன் அதிருப்தி வெளியிட்டுள்ளது. பிரிட்டனின் வெளிவார பொதுநலவாய மற்றும் அபிவிருத்தி அலுவலகத்தினால் உலகளாவிய ரீதியில் மனித உரிமைகள் மற்றும் ஜனநாயகத்தின் நிலவரம் தொடர்பில் வருடாந்தம் அறிக்கை வெளியிடப்படும் நிலையில் நேற்று வெளியிடப்பட்ட 2020 அறிக்கையில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையின் மனித உரிமை நிலவரங்களை பொறுத்தவரையில் கடந்த 2020 அது ஒட்டுமொத்தமாக மிகவும் மோசமடைந்திருந்தது. இது எவ்வாறெனினும் சிவில் சமூக அமைப்புகளின் மீதான தொடர்ச்சியான கண்காணிப்பும் அடக்குமுறையும் காணப்பட்டது. அது மாத்திரமன்றி சில சமூகத்தினர் அவர்களது மத நம்பிக்கையின்படி உயிரிழந்த சடலங்களை அடக்கம் செய்வதற்கான உரிமைக்கு தடை விதிக்கப்பட்டதுடன் குற்றச்சாட்டுகளின்றி நீண்ட காலம் தடுத்து வைக்கப்படும் சம்பவங்களும் அதிகரித்தன. போரின் பின்னரான காலத்தில் பொறுப்புக்கூறல் மற்றும் நல்லிணக்கம் ஆகியவற்றை உறுதிப்படுத்தும் நோக்கில் முன்னெடுக்கப்பட்டிருந்த நடவடிக்கைகளிலும் பின்னடைவு ஏற்பட்டது. அடுத்ததாக கடந்த பிப்ரவரி மாதம் நடைபெற்ற ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை கூட்டத்தொடரின் போது போரின் பின்னரான நிலைமாறு கால நீதி பொறிமுறை, பொறுப்புக்கூறல் மற்றும் நல்லிணக்கம் ஆகியவற்றை உறுதி செய்வது தொடர்பில் ஏற்கனவே இலங்கை அரசாங்கம்
வரலாற்றில் முதல் முறையாக நாட்டின் பொருளாதாரம் குழி தோண்டி புதைக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சம்பிக்க ரணபக்க தெரிவித்துள்ளார். அரசாங்கம் தனிமைப்படுத்தல் சட்டம் மற்றும் போலீசாரை பயன்படுத்தி நெருக்கடிகள் தாங்க முடியாது வீதிக்கு வரும் பொதுமக்கள் சமூக செயற்பாட்டாளர்கள் ஊடக நிறுவனங்களை அடக்குமுறைக்கு உள்ளாக்கும் நடவடிக்கையை முன்னெடுத்து வருவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டாளி சம்பிக்க ரணபக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். ආණ්ඩුව නිරෝධායන නීතිත් ඒ වගේම පොලිසියත් යොදාගෙන මේ රට තුල ජන දුක වෙනුවෙන් ඉදිරියට එන මහජනතාව ඒ වගේම සමාජ ක්‍රියාකාරී මාධ්‍ය ආයතන මර්ධනය කිරීම සඳහා බරපතල වැඩපිළිවෙලක් දැන් දියත් කළ තියෙනවා. நாடு சுதந்திரம் அடைந்ததன் பின்னர் முதன் முறையாக நாட்டின் பொருளாதாரத்தை குழி தோண்டி புதைக்கும் முதல் நடவடிக்கையை இந்த அரசாங்கம் ஆரம்பித்துள்ளது. ஜனாதிபதி பிரதமர் ஆகியோர் நாட்டின் பொருளாதாரத்தை வீழ்த்தும் செயற்பாட்டின் மூலம் அடியை எடுத்து வைத்துள்ளார்கள். வங்கிகளில் வெளிநாட்டு நாணயங்களின் பெறுமதி மறை 3 மில்லியன் டாலராக காணப்படுகின்றது. எமது அரச வங்கிகள் உள்நாட்டு வெளிநாட்டு கொள்கைகளுக்கு அமைவாக அரசாங்கத்துக்கு கடன் வழங்கி வருவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வரலாற்றில் கருப்பு சந்தையில் டாலரை தேடும் நிலைமை ஏற்பட்டுள்ளது. வங்கி முறையை தோல்வியடைய செய்து கருப்பு சந்தை முறை வெளிவர ஆரம்பித்துள்ளது. நாட்டின் நிதி வெளிநாட்டு நிதி என்பவற்றை அனுப்புவதற்காக சட்டவிரோத உண்டியல் முறைமை இன்று பிரதான ஒரு ஊடகமாக மாற்றப்பட்டுள்ளது. இறக்குமதியில் ஈடுபட்ட எமது மக்களுக்கு இறக்குமதிக்கான கடன் செலுத்துவதற்கான கடிதத்தை வழங்க முடியாதுள்ளது. வெளிநாடுகளில் உள்ள பிள்ளைகளுக்காக $100 அனுப்புவதற்கு ஒரு முறைமை இல்லை. இவ்வாறான காரணங்களால் எமது நாட்டின் பொருளாதாரம் அதல பாதாளத்துக்கு சென்று கொண்டிருக்கின்றது. පළවෙනි වතාවට ඩොලර් කළු කඩය අද අපේ බැංකු ක්‍රමය පරදවලා ඉදිරියට එමින් තියෙනවා. නීති විරෝධී උණ්ඩියල් ක්‍රමය අද ප්‍රධාන මාධ්‍ය බවට පත් වෙමින් තියෙනවා. රටේ අරමුදල් විදේශ මුදල් පිටරට යවන්න. අද අපනයනය කරපු අපේ මිනිස්සුන්ට ඒ අපනයනය සඳහා අරසංගම් අඩකමුරේ නඩවඩිකකලේ ආරම්භිතුලදාහ ඔලපේනේ සුමංගල තෙරු තෙරවිතුල්ලා. சிவில் அமைப்புகள் சமூக ஆர்வலர்கள் மற்றும் தொழிற்சங்க உறுப்பினர்களை பழிவாங்க அரசாங்கம் ஆரம்பித்துள்ளதாக உலப்பணி சுமங்கல தேரர் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை விசேஷம் கொரோனா வசங்கத்தையா தெக்க அதிவியை திபென மே தத்வியன்ட முவாவெலா ஆண்டுவ தமன்கே தேசபாலன உவமனாவ தேசபாலன பலய தகவுரு கரகனீம வெனுவேன் දැඩි මර්ධනකාරී ක්‍රියාපිළිවෙලක් මේ වෙනකොට ආරම්භ කරලා තිබෙනවා. கொரோனா வைரஸ் தொற்று பரவலை மையமாக கொண்டு அரசாங்கம் தமது அரசியல் தேவை மற்றும் அரசியல் பலத்தை வலுப்படுத்திக் கொள்வதற்காக கடும் அடக்குமுறையை ஆரம்பித்துள்ளது. சிவில் அமைப்புகள் சமூக ஆர்வலர்கள் மற்றும் தொழிற்சங்க உறுப்பினர்களை பழிவாங்க அரசாங்கம் ஆரம்பித்துள்ளது. அரசாங்கம் மக்களின் கருத்து சுதந்திரத்தை முடக்கி தமது அதிகாரத்தை நிலைநாட்ட முயற்சிக்குமானால் அதுவே அரசாங்கத்தின் இறுதி பயணமாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். எந்த வகையிலும் ஆசிரியர்கள் சிவில் செயற்பாட்டாளர்கள் அடக்குமுறைக்கு அஞ்சுபவர்கள் அல்ல. மக்கள் கருத்துக்களை வெளிக்கொண்டு வரும் ஊடகங்களை முடக்கி தமது கருத்தை மாத்திரம் வெளிக்கொண்டு வரும் வகையில் ஊடகங்களை அச்சுறுத்தும் நடவடிக்கையையும் அரசாங்கம் மேற்கொண்டுள்ளது. தமக்கு சாதகமான ஊடகங்களுக்கு மாத்திரம் இடமளித்திருக்கும் அரசாங்கம் மக்களுக்காக குரல் கொடுக்கும் ஊடகங்களை முடக்கும் செயற்பாட்டை மேற்கொண்டு வருகின்றது. தமங்கே பலைய தகவுறு கரகண்ட ஹதனவனாம் அப்பி பெஹதிலுவ ஆண்டுவோட கேனவா ஏ தமாய் ஆண்டுவே கமனே. யோசப் ஸ்டாலின் நேற்றைய ஆர்ப்பாட்டத்தின் போது கைது செய்யப்பட்ட விவகாரம் சர்வதேச தொழிலாளர் அமைப்பின் முன்னிலையில் ஒலிக்கக்கூடும் என ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரன் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார்.
தனிநபர்களை பலவந்தமாக தனிமைப்படுத்தல் முகாம்களுக்கு அனுப்புவது சட்டவிரோதமானது என ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் இவ்வாறு குறிப்பிட்டார். நேற்று ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு எதிராக அரசாங்கம் எடுத்த நடவடிக்கை கண்டனத்துக்குரியது. பிசிஆர் சோதனைகளை மேற்கொள்ளாமல் எவரையும் தனிமைப்படுத்தலுக்கு அனுப்ப முடியாது. தற்போதைய சட்டங்கள் தனிநபர்களை காரணமின்றி தனிமைப்படுத்தலுக்கு அனுப்புவதற்கு அனுமதிக்கவில்லை. தொழிற்சங்கவாதி யோசப் ஸ்டாலின் நன்கறியப்பட்டவர். ஐரோப்பிய ஒன்றியத்தினால் அங்கீகரிக்கப்பட்டவர். சர்வதேச தொழிலாளர் அமைப்பின் முன்னிலையில் இந்த விவகாரம் ஒலிக்கக்கூடும். இது தொடர்பில் சட்டங்கள் எதுவும் இல்லை. நிதியமைச்சர் இது தொடர்பில் தொழிற்சங்கங்களுடன் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு போலீசாருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இவ்வாறான சம்பவங்கள் இலங்கை குறித்து சர்வதேச சமூகம் கொண்டுள்ள சாதகமான கருத்துக்களை இல்லாமல் போக செய்துவிடும் என குறிப்பிட்டுள்ளார். மே பிலிபந்த ஊர்த்திய சமிதிக்கு விகாட்ட சாக்கச்சா கல்ல போலீசிய பிலிபந்த குமிட்டியா பத்தரன் நத்தம் இத்தனை கல்லத்தின் ஹொந்த வேடட்டிக்க ஏக சரியமே ஹேதில அனுப்புலுவா. போலீசார் தனிமைப்படுத்தல் சட்ட விதிமுறைகளுக்கு அமைவாக செயல்படுகிறது என நாடாளுமன்ற உறுப்பினர் கே பி குமாரசிறி தெரிவித்துள்ளார். அச்சுறுத்தலுக்கு மத்தியில் தனிமைப்படுத்தல் சட்டங்களை மீறி ஆர்ப்பாட்டங்களை செய்பவர்களே கைது செய்யப்படுவதாக அரசாங்கம் இன்றைய தினம் தெரிவித்துள்ளது. கொழும்பு மற்றும் ஏனைய பகுதிகளில் அரசு அடக்குமுறையை எதிர்த்து போராட்டம் நடத்தியவர்கள் போலீசாரினால் கைது செய்யப்பட்டு அழைத்து செல்லப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அரசாங்கத்தின் எரிபொருள் விலையேற்றம் உட்பட பல்வேறு அநீதிகளை கண்டித்து ஆர்ப்பாட்டம் செய்பவர்களை போலீசார் கைது செய்து வருகின்றார்கள். கொரோனா தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறி ஆர்ப்பாட்டம் செய்வதாக தெரிவித்தே இந்த கைதுகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றன. இவ்வாறு நேற்றைய தினம் கைது செய்யப்பட்ட சிலரை கொழும்பு புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் வைத்து தனிமைப்படுத்தலுக்கு அழைத்து செல்ல பேருந்துகளில் ஏற்றிய போது அங்கு பெரும் பதற்ற நிலையம் ஏற்பட்டிருந்தது. இந்நிலையில் கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டிருந்த ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினரான கே பி குமாரசிறியிடம் இதுபற்றி ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பியிருந்தனர். இதற்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். எந்த விதத்திலும் அப்படியான சம்பவம் இடம்பெற்றதாக அறியவில்லை. ஏதாவது சந்தர்ப்பத்தில் தவறு இடம்பெற்றிருந்தால் கவலை அடைகின்றோம். வயோதிக பெண் ஒருவரை போலீசார் தூக்கிச் சென்றமை தவறு என்பதை சமூக வலைதளங்களில் பலரும் தெரிவித்து வருகின்றார்கள். எனினும் நாட்டுக்கு பொறுப்பு கூறும் அரசாங்கம் என்ற வகையில் இது அடக்குமுறை அல்ல. தனிமைப்படுத்தல் சட்டத்துக்கு அமைய போலீசார் செயற்படுகின்றார்கள். ஐக்கிய மக்கள் சக்தியினர் உயர்நீதிமன்றத்தில் மூன்று அடிப்படை உரிமை மனு தாக்கல் செய்துள்ளனர். நாட்டில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவோரை தனிமைப்படுத்தல் விதிகளின் கீழ் கைது செய்வதற்கு எதிராக ஐக்கிய மக்கள் சக்தியினர் உயர்நீதிமன்றத்தில் மூன்று அடிப்படை உரிமை மனு தாக்கல் செய்துள்ளனர். கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்துவதற்காக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வெளியிட்ட வழிகாட்டுதல்களை பயன்படுத்தி அமைதியான முறையில் ஆர்ப்பாட்டங்களை மேற்கொள்பவர்களை கைது செய்வதற்கு போலீசார் எடுக்கும் நடவடிக்கையின் ஊடாக அடிப்படை உரிமைகள் மீறப்படுவதாக தீர்ப்பளிக்குமாறு அவர்கள் குறித்த மனுவின் ஊடாக கோரிக்கை விடுத்துள்ளனர். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் அரசாங்கத்துக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டுள்ளது. அரசாங்கத்தின் மக்கள் விரோத நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று பிற்பகல் சுதந்திர சதுக்கத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் பிற கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் தொழில் வல்லுநர்களின் பங்கேற்புடன் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் இடம்பெற்ற இந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஹர்ஷடி சில்வா, இரான் விக்ரமரத்ன, முஜிபுர் ரஹ்மான் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டார்கள். நாடு பின்னோக்கி, குடும்பம் ஆட்சிக்கு, ஜனநாயகத்தை நிலைநாட்டுங்கள், சிவில் உரிமையை பாதுகாப்போம், ஊடக அடக்குமுறைக்கு எதிராக குரல் கொடுப்போம் என்ற வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை ஏந்தியே அவர்கள் இந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள். தனிமைப்படுத்தல் சட்டம் அமுலில் உள்ள நிலையில் எதிர்காலத்திலும் போராட்டங்கள் முன்னெடுப்பவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என அமைச்சர் சரத் வீரசேகர் தெரிவித்துள்ளார். நாட்டில் கொரோனா தொற்று பரவல் காரணமாக போராட்டங்கள் நடத்த தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் எதிர்காலத்திலும் போராட்டங்கள் முன்னெடுப்பவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என அமைச்சர் சரத் வீரசேகர் தெரிவித்துள்ளார். இன்றைய நாடாளுமன்ற விவாதத்தில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தொழிற்சங்க நடவடிக்கைகள் மற்றும் போராட்டங்களை நடத்த நாட்டில் தற்போதைய சூழ்நிலையில் தடை செய்யப்பட்டுள்ளது. சுகாதார அதிகாரிகளே மன்னிக்க வேண்டும், சுகாதார அதிகாரிகளாலேயே இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளதே தவிர போலீசாரினால் அல்ல. கொரோனா தொற்று பரவல் அச்சுறுத்தல் காரணத்தினால்தான் தனிமைப்படுத்தல் சட்டத்துக்கு இணங்க இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது. இதில் போலீசார் தங்களின் கடமையை கொண்டவர்கள். எதிர்காலத்திலும் எவரேனும் போராட்டங்கள் மேற்கொண்டால் போலீசார் அவர்களை கைது செய்ய நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படுவார்கள். இதில் நாம் எப்போதும் சமரசங்களை செய்து கொள்ளப் போவதில்லை என குறிப்பிட்டுள்ளார்.
श्रीलंका इंश्योरेंस आयुल कापुरी उरुमी आल गलत के 8600 मिलियन रुपए प्रमुख यान निगरेट आयुल कापुरी बोनस तोड़ने पर प्रारंभिक सीधी कर मरण பாண்டிருப்பு கிராமத்தில் 58 வயது பெண் ஒருவர் கொரோனா தொற்றினால் உயிரிழந்துள்ளதாக கல்முனை வடக்கு பிராந்திய சுகாதார பணிமனை தெரிவித்துள்ளது. பாண்டிருப்பில் 60 பேருக்கு மேற்கொள்ளப்பட்ட ஆன்டிஜென் பரிசோதனையில் மேலும் 4 பேர் கொரோனா தொற்றுக்குள்ளாகியிருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. பாண்டிருப்பை சேர்ந்த பெண்ணொருவர் கடந்த புதன்கிழமை சுகயீனம் காரணமாக கல்முனை ஆதார வைத்தியசாலைக்கு சிகிச்சைக்காக சென்றுள்ளார். அங்கு அவருக்கு பிசிஆர் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதனையடுத்து குறித்த பெண் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டதுடன் நேற்று மேலதிக சிகிச்சைக்காக மட்டக்களப்புக்கு அனுப்பி வைக்கப்பட்ட போது அவர் உயிரிழந்துள்ளார். களத்துறை மாவட்டத்தின் ஹொக்குலந்தை கிராம சிவக பிரிவிற்குட்பட்ட பிம்புர பகுதி தனிமைப்படுத்தலுக்குட்படுத்தப்பட்டுள்ளதாக கோவிட் பரவலை தடுக்கும் தேசிய செயற்பாட்டு மையத்தின் பிரதானியும் ராணுவ தளபதியுமான ஜெனரல் சவித்ர சில்வா தெரிவித்துள்ளார். அத்துடன் 4 கிராம சிவக பிரிவுகள் தனிமைப்படுத்தலில் இருந்து விடுவிக்கப்பட்டு உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மன்னார் மற்றும் கேகாலை மாவட்டங்களைச் சேர்ந்த 4 கிராம சேவகர் பிரிவுகளை இவ்வாறு தனிமைப்படுத்தலில் இருந்து விடுவிக்கப்பட்டு உள்ளதாக ராணுவ தளபதி தெரிவித்துள்ளார். அதன் அடிப்படையில் மன்னார் மாவட்டத்தில் தலைமன்னார் பி ஆர் மேற்கு மற்றும் கிழக்கு கிராம சேவகர் பிரிவுகளும் கேகாலை மாவட்டத்தில் கிகுல் ஓயா மகாவட்ட கிராம சேவகர் பிரிவுகளும் தனிமைப்படுத்தலில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளன. பட்டிருப்பு கல்வி வலயத்திற்குட்பட்ட பாடசாலைகளில் கற்பிக்கும் ஆசிரியர்களுக்கு தடுப்பூசியேற்றும் பணிகள் இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. களுவாஞ்சிக்குடி பிராந்திய சுகாதார பணிமனையின் சுகாதார வைத்திய அதிகாரி டாக்டர் எஸ் ராஜேந்திரன் வழிகாட்டலில் மேற்பார்வை பொது சுகாதார பரிசோதகர் எஸ் யோகேஸ்வரன் ஒழுங்கமைப்பில் பொது சுகாதார பரிசோதகர்கள் மற்றும் குடும்ப நல உத்தியோகத்தர்கள் தடுப்பூசி ஏற்றும் பணியில் ஈடுபட்டனர். 60 வயதிற்கு மேற்பட்டோருக்கான சினோஃபார்ம் தடுப்பூசிகள் ஏற்றும் நடவடிக்கை தொடர்ச்சியாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. மட்டக்களப்பு பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரிகளின் மேற்பார்வையின் கீழ் மட்டக்களப்பு கல்லடி கோட்டமனை ஆகிய பொது சுகாதார பிரிவுகளில் முதியோர்களுக்கான சினோஃபார்ம் தடுப்பூசிகள் ஏற்றும் நடவடிக்கை இன்று முன்னெடுக்கப்பட்டது. மட்டக்களப்பு மாமாங்கம் பகுதியில் இன்று மேற்கொள்ளப்பட்ட ஆன்டிஜென் பரிசோதனைகளில் 7 கோவிட் தொற்றாளர்களினம் காணப்பட்டுள்ளனர். கடந்த 15 தினங்களாக தனிமைப்படுத்தப்பட்டுள்ள மட்டக்களப்பு மாமாங்கம் கிராம சேவையாளர் பிரிவில் இன்று ஆன்டிஜென் மற்றும் பிசிஆர் பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட்டன. இன்றைய தினம் மாமாங்கம் பகுதிகளில் 110 பேருக்கு ஆன்டிஜென் பரிசோதனைகளும் 51 பேருக்கு பிசிஆர் பரிசோதனைகளும் முன்னெடுக்கப்பட்டன. இதன் கீழ் ஆன்டிஜென் பரிசோதனைகளில் 7 கோவிட் தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளதாகவும் பொது சுகாதார பரிசோதகர்கள் தெரிவித்துள்ளனர். மன்னார் மாவட்டத்தில் உள்ள கரையோர பிரதேசங்களில் உள்ள அபாயம் கூடிய கிராமங்கள் அடையாளம் காணப்பட்டு முன்னுரிமை வழங்கப்பட்டு கொரோனா தடுப்பூசி வழங்கப்படுகின்றது. முதற்கட்டமாக தலைமன்னாரில் 5 கிராம அலுவலகர் பிரிவுகளில் வாழும் 30 வயதிற்கு மேற்பட்ட சகலருக்கும் குறித்த தடுப்பூசி செலுத்தும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. தலைமன்னார் பியர் ரோமன் கத்தோலிக்க தமிழ் கலவன் பாடசாலை மற்றும் தலைமன்னார் புதிய லோரன்சிய ஆலய வளாகம் போன்ற இடங்களில் இன்று காலை 10 மணி முதல் கொரோனா தடுப்பூசி செலுத்தும் பணி முன்னெடுக்கப்பட்டது. மன்னார் மாவட்டத்திற்கென
फाइसर तूसी मन्नार्मावट्ट प्रांतीय सुगादर सेवैगल पणिप्पाळर वैद्यर टी विनोदन तलमैयिल तडुप्पूसि सेलुत्तुम नडवडिक्कैयिल पोदु सुगादर वैद्य अधिकारिगल तोट्टु नोय विज्ञान पिरिविक्कान वैद्य अधिकारी मन्नार प्रदेश सेयलाळर उट्पट सुगादर तुरैनर कडमैयिल ईडुपट्टनर நாளை பேசாலை வங்காலை முத்தரிப்புத்துறை மடு ஆகிய பகுதிகளில் குறித்த தடுப்பூசிகள் செலுத்தும் பணி இடம்பெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் நேற்று காஞ்சிரங்குடா பன்சேனை கொத்தியாப்புலை இலுப்படிச்சேனை நெரிப்புல் தோட்டம் மகளவட்டான் ஆயித்தியமலை வடக்கு ஆயித்தியமலை தெற்கு ஆகிய கிராம சேவகர் பிரிவுகளில் 60 வயதிற்கு மேற்பட்டோருக்கு சினோஃபார்ம் தடுப்பூசி செலுத்தப்பட்டது. வாழைச்சேரி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் கடமையாற்றும் கல்குடா கல்வி வலயத்தினை சேர்ந்த ஆசிரியர்கள் மற்றும் உத்தியோகத்தர்களுக்கு கொரோனா தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கைகள் இன்று வாழைச்சேரி இந்த கல்லூரி மண்டபத்தில் சுகாதார வைத்திய அதிகாரி தேவராஜ முதலி ஸ்டீவ் சஞ்சீவ் தலைமையில் இடம்பெற்றது. அத்துடன் பேத்தாளை குகணேசன் மண்டபத்தில் இரண்டாம் கட்ட சினோஃபார்ம் தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கைகளும் இடம்பெற்றது. ஆசிரியர்கள் கல்குடா கல்வி வலயத்தில் சுமார் 2019 ஆசிரியர்களுக்கு கொரோனா தடுப்பூசி ஏற்றுவதற்கு அனுமதி கோரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் இன்று முதற்கட்டமாக 552 ஆசிரியர்களுக்கு தடுப்பூசி ஏற்றப்பட்டுள்ளது. கிரான் மற்றும் பாகரை சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலக பிரிவுகளில் நாளை சனிக்கிழமை திங்கட்கிழமைகளில் தடுப்பூசி ஏற்றுவதற்கான நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க ஒட்டுசுட்டான் தாந்தோன்றீஸ்வரர் ஆலய வருடாந்த உற்சவம் நேற்று கொடியேற்றத்துடன் ஆரம்பமான நிலையில் ஆலய திருவிழாவிற்கு பக்தர்கள் எவரும் கலந்து கொள்ளாதவாறு மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலான குருக்கள் ஆலய நிர்வாகத்தினருக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் திருவிழாவில் கலந்து கொள்ளும் குருக்கள் நிர்வாகத்தினர் உள்ளிட்ட 15 பேருக்கும் தனிமைப்படுத்தல் விதிமுறைகளை மீறி ஒட்டுசுட்டான் கம்யூனல் சபை நிலையத்தில் ஒன்று கூடியவர்களுக்கும் கடந்த 7ஆம் தேதி பிசிஆர் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. இந்நிலையில் அதன் முடிவுகள் நேற்றிரவு வெளியாகியது. அதன்படி ஒட்டுசுட்டான் பிரதேசத்தில் இருவருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. தனிமைப்படுத்தல் விதிமுறைகளை மீறி கம்யூனல் சபை நிலையத்தில் ஒன்று கூடியவர்களில் பழம்பாசி பகுதியினை சேர்ந்த ஒருவருக்கும் ஒட்டுசுட்டான் ஆலய குருக்கள் ஒருவருக்குமே தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தொற்றுக்குள்ளான இருவரும் கொரோனா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு மருத்துவ உபகரணங்கள் கையளிக்கும் நிகழ்வு இன்று வைத்தியசாலை பணிப்பாளர் அலுவலக கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது. மட்டக்களப்பு புனித மிக்கேல் கல்லூரி, மட்டக்களப்பு சிவானந்தா தேசிய பாடசாலை, மட்டக்களப்பு வின்சென்ட் மகளிர் தேசிய பாடசாலைகளின் பழைய மாணவர்களின் ஆஸ்திரேலியா நாட்டுக்கிளை உறுப்பினர்களின் நிதி உதவியில் 7 மில்லியன் ரூபாய் பெறுமதியான மருத்துவ உபகரணங்கள் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு வழங்கப்பட்டுள்ளது. இதன் முதற்கட்டமாக 2.6 மில்லியன் ரூபாய் பெறுமதியான மருத்துவ உபகரணங்கள் இன்று மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் கலாரஞ்சினி கணேசலிங்கத்திடம் கையளிக்கப்பட்டது. மட்டக்களப்பில் உள்ள பிரபல 3 தேசிய பாடசாலைகளான புனித மிக்கேல் கல்லூரி, வின்சென்ட் மகளிர் உயர்தர பாடசாலை, சிவானந்த வித்யாலயம், இந்த மூன்றினதும் கல்வி கற்ற பல பழைய மாணவர்கள் தற்போது ஆஸ்திரேலியா மாநகரில் வசித்து வருகிறார்கள். அங்கே இருக்கின்ற பழைய மாணவர் சங்கங்களும் இந்த 3 கல்லூரிகளுக்கும் ஸ்தாபிக்கப்பட்டு பெருமையாக இயங்கி வருகின்றன. இந்த 3 கல்லூரிகளிலும் வளர்ச்சிகளிலும் அவை அக்கறை காட்டி வருகின்றன. அந்த வகையில் கடந்த வருடம் இருந்து இந்த கோவிட் 19 தாக்கத்தினால் எமது பிரதேச மக்களின் தேவை கருத்திற்கொண்டு எமது பிரதான வைத்தியசாலையான மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் உள்ள இந்த உபகரண பற்றாக்குறைகளை தீர்த்து எமது மக்களுக்கு சேவை செய்யும் மூலமாக இந்த 7 மில்லியன் ரூபாய் பெறுமதியான இந்த உபகரண உதவிகளை செய்வதற்கு தயாராக இங்கே முதலாவது தொகுதி உபகரண தொகுதியை இன்று எமது மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளருக்கும் அவர்களின் அந்த உத்தியோகத்தர்களுக்கும் இன்று கையளிக்கின்றோம். மிகுதி 2 தொகுதிகள் விரைவில் வர இருக்கின்றன. நிச்சயமாகவே ஒரு காலத்தின் தேவையை அறிந்து எமது பழைய மாணவர்கள் அங்கே செயல்பட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த 3 கல்லூரிகளின் சார்பில் அதன் அதிபர்கள் பழைய மாணவர்கள் சார்பில் அங்கே இருக்கிற பழைய மாணவர்களுக்கு நன்றி கூறிக்கொள்வதோடு இதை கையேற்று சிறந்த முறையில் எமது பொதுமக்களுக்கு சேவையாற்ற வேண்டும் என எமது வைத்தியசாலை நிர்வாகத்தையும் அன்போடனும் பணியுடனும் நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. கல்முனை பிராந்தியத்தில் உள்ள 4 வைத்தியசாலைகளில் இயங்கும் கொரோனா அவசர சிகிச்சை பிரிவுகளுக்கு ஆக்சிஜனுடன் கூடிய சிலிண்டர்கள் ரெகுலேட்டர்கள் வழங்கப்பட்டன. 19,09,000 ரூபாய் பெறுமதியான வைத்திய உபகரணங்கள் அம்பாறை மாவட்ட பெண்கள் வலையமைப்பு வழங்கியுள்ளது. இந்நிகழ்வுகள் அம்பாறை மாவட்ட பெண்கள் வலையமைப்பின் இணைப்பாளர் திருமதி கலைவாணி தயாபரன் வழிகாட்டலில் இன்று கல்முனை பிராந்திய சுகாதார பணிமனை கேட்போர் கூடத்தில் பிராந்திய சுகாதார பணிப்பாளர் ஜி சூனன் தலைமையில் இடம்பெற்றது.
நாட்டில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் நடைமுறையில் உள்ள தனிமைப்படுத்தல் மற்றும் சுகாதார விதிமுறைகளை மீறி நடமாடிய குற்றச்சாட்டில் மேலும் 266 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இன்று காலை 6 மணியுடன் நிறைவு பெற்ற கடந்த 24 மணி நேரத்தில் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பேச்சாளரும் சிரேஷ்ட பிரதி போலீஸ்மா அதிபருமான அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். இதனையடுத்து இதுவரை தனிமைப்படுத்தல் விதிகளை மீறிய குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டவர்களது எண்ணிக்கை 48,808 அதிகரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தனிமைப்படுத்தல் முகாமில் எவ்வித வசதிகளும் இல்லை என இலங்கை ஆசிரியர் சங்க பொதுச்செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் உள்ளிட்ட குழுவினர் தெரிவித்துள்ளனர். இலங்கை ஆசிரியர் சங்க பொதுச்செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் உள்ளிட்ட 11 பேர் முல்லைத்தீவு மாவட்டத்தில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் தனிமைப்படுத்தல் முகாமில் எவ்வித வசதிகளும் இல்லை என கவலை வெளியிட்டுள்ளனர். நேற்று கொழும்பில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட வேளை கைது செய்யப்பட்ட குழுவினர் பிணையில் விடுவிக்கப்பட்டு அதன் பின்னர் தனிமைப்படுத்தப்பட்டனர். இந்த சூழ்நிலை தான் எங்களை முன்னெடுத்து கொண்டு வந்திருந்தான். காலையிலிருந்து இங்கே இருக்கிறவங்களுக்கு ஒரு வசதியும் இருக்க அவங்க கொடுத்திருந்த விடுபாடு தான் எங்களை கொண்டிருந்தாங்க. இலங்கை ஆசிரியர் சங்க பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் கைதுக்கு எதிராக தொடர்ச்சியாக தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் என மத்திய குழு உறுப்பினர் செல்வத்துறை மகனேஸ்வரி டெல்சி தெரிவித்துள்ளார். நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்ட இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் பலவந்தமாக தனிமைப்படுத்தல் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டமை பழிவாங்கும் செயல் என இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் மத்திய குழு உறுப்பினர் செல்வத்துறை முகனேஸ்வரி டென்சில் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை தொழிற்சங்க செயலாளர் திரு ஜோசப் ஸ்டாலின் அவர்கள் உட்பட அனைத்து தோழர்களும் நீதிமன்றத்தின் தீர்ப்பின்படி விடுதலை செய்யப்பட்டு வெளியில் அனுப்பப்பட்டார்கள். ஆனால் அதற்கு மேலதிகமாக போலீஸ் அராஜகத்தினை கையில் எடுத்து நீதிமன்ற தீர்ப்பிற்கும் எதிராக இத்தோழர்களை கட்டாய தனிமைப்படுத்தலுக்கு கடத்தி செல்லப்பட்டிருக்கின்றார்கள். எந்த விதமான முன்னேற்பாடுகளும் இன்றி உடுத்த ஆடையின்றி உண்பதற்கு உணவு கூட இல்லாத நிலையிலே அவர்கள் மிகவும் மோசமான நிலையில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இதனை வன்மையாக நாங்கள் கண்டிப்பதுடன் இது தொடர்பான எதிர்கால தொழிற்சங்க நடவடிக்கைகளை தொடர்ந்து முற்செல்வோம் என்று கூறிக்கொண்டு இலங்கையின் கல்வி புலத்திலே அதிபர் ஆசிரியர்களின் பெரும் சக்தியாக உருவெடுத்துள்ள இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் திரு ஜோசப் ஸ்டாலினுடைய கைதானது ஒட்டுமொத்த இலங்கை வாழ் ஏழை மாணவர்களுடைய கல்வி நிலையிலும் பல்வேறு சவால்களுக்கு மத்தியில் நெருக்கடிக்கு மத்தியில் பழிவாங்கல்களுக்கு மத்தியிலே பொருளாதார பின்னடைவுக்கு மத்தியிலே கல்வியை தொடர்ந்து செல்லும் எம் ஆசிரியர்களுக்கு அவர்களுடைய நிலை நிலைகுலைய செய்துள்ளது. எனவே இவ்வாறான போராட்டங்கள் தடைகள் சவால்கள் வரும்பொழுது எங்களை தாங்கி பிடிக்கும் சக்தி இருந்தது தொழிற்சங்கங்கள் பாதுகாப்பு அரங்களாக காணப்பட்டது தொழிற்சங்க பிரதிநிதிகளும் தலைவர்களும் ஆகும். எனவே நான் கேட்டுக் கொள்வது இந்நேரத்திலே சகல மாணவர்களூடாக சகல ஆசிரியர்களுக்கும் சகல அதிபர்களுக்கும் ஒவ்வொருவரும் இதற்கு எதிராக கிளந்தட வேண்டும். இந்த ஜனநாயக விரோத செயற்பாட்டுக்கு எதிராக தகர்த்தெறிவதற்கான செயற்பாடுகளை நாம் இறங்க வேண்டும். அல்லது நாம் மீண்டும் அமைதியை காப்போமாக இருந்தால் நாம் ஒவ்வொருவரும் தனித்தனியாக மாணவனாக ஆசிரியராக அதிபராக சமூகமாக இந்த அடக்குமுறைக்கு உட்படுத்தப்பட்டு மிகவும் மிகவும் பாரிய வகையில் துன்பத்துக்குள்ளாக வேண்டிய ஆபத்தான நிலையிலே இருக்கின்றோம். எனவே ஆசிரியர் பெருந்தகைகளே, நான் வினயமாக உங்கள் முன் முன்வைப்பது யாதெனில் நாம் எமது சொந்த பணத்தை செலவழித்து இந்த நிகழ்நிலை வகுப்புகளில் நாங்கள் கற்பித்துக் கொண்டிருக்கின்றோம். இது தொடர்பாக எந்த விதமான சுற்றறிக்கைகளும் அரசாங்கம் வெளியிடாத போதுமே நாம் சுயேட்சையாக முன்வந்து இந்த செயற்பாடுகள் ஈடுபட்டிருக்கின்ற செயற்பாட்டிலிருந்து நாம் தற்காலிகமாக இடைநிறுத்தி மேலும் நிகழ்நிலை தொடர்பான சகல செயற்பாடுகள் உயர்தர பரீட்சையாக இருக்கலாம், மேலும் நிறுவன ரீதியான செயற்பாடுகளில் இருந்து முற்றாக விலகி இருந்து எமது நியாயமான கோரிக்கைகளை வென்றெடுக்கும் வரை தொடர்ந்து பயணிப்போம் என்று கூறி அண்மை நாட்களில் இலங்கை அகில இலங்கை ரீதியாக தாதியர் சங்கம் தொழிற்சங்கத்தை குறிப்பிட்ட காலத்தில் மிக வெற்றிகரமான முறையிலே செயற்பட்டு வெற்றியம் அடைந்திருக்கின்றார். அதுபோல ஆசிரியர்கள் அனைவரும் இது நமக்கான போராட்டம், நம் ஒவ்வொருவருக்கும் தனியாக அடி விழுந்தால் தான் நாம் மேலே வருவோம் என்று நினைக்காமல் இது நம் ஒவ்வொருவருக்கும் எமது சுய கௌரவத்திற்கு ஏற்பட்ட தடையாக ஏற்றுக்கொண்டு இதனூடாக நம் தொழிற்சங்கங்களை முன்னெடுத்து வெற்றியை அடைவோம். தனிமைப்படுத்தல் சட்டத்தினூடாக அரசாங்கம் அடக்குமுறையை மேற்கொள்வதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் மட்டக்களப்பு மாவட்ட செயலாளர் உதயரூபன் தெரிவித்துள்ளார். தனிமைப்படுத்தல் சட்டம் என்ற போர்வையில் இலங்கை அரசாங்கம் அடக்குமுறைகளை மேற்கொள்வதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் மட்டக்களப்பு மாவட்ட செயலாளர் போ உதயரூபன் தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்திற்கு முன்னால் நடைபெற்ற கவனயீர்ப்பு போராட்டம் தொடர்பாக கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தார். நீதிமன்ற உத்தரவுக்கு அமைவாக அந்த பிணை வழங்கப்பட்டிருந்தும் மீண்டும் அவரை தனிமைப்படுத்தல் சட்டத்திற்கு கீழ் அவரை அவர்களை கொண்டு சென்றிருக்கின்றார்கள். இவர்களுடன் சேர்ந்து எமது சக தோழர்கள் பள்ளியில்
கிளிநொச்சி கண்டாவளை பிரதேச பிரிவுக்குட்பட்ட பெரியகுளம் பகுதியில் இடம்பெறும் சட்டவிரோத மணல் அகழ்வு தொடர்பில் மக்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர். சுமார் 3 வருடங்களாக சட்டவிரோத மணல் அகழ்வினால் தமது இயற்கை வளம் மற்றும் வீடுகளுக்குள் மழைக்காலங்களில் நீர் உட்செல்லல், வீதிகள் விவசாய நிலங்கள் சேதமாக்கப்படல் போன்றன இடம்பெறுவதாக மக்கள் குறிப்பிட்டனர். இதனால் சட்டவிரோத மணல் அகழ்வில் ஈடுபட்டவர்களின் கனரக வாகனங்கள் மற்றும் டிப்பர் வாகனங்கள் நாள் ஒன்றுக்கு சுமார் 30 மேற்பட்ட வாகனங்கள் செல்வதனால் வீதி முழுமையாக சேதமடைந்துள்ளது. அதனால் வயது முதிர்ந்த தாயார் ஒருவர் சுகயீனமுற்ற நிலையில் நோயாளர் காவு வண்டிக்கு அறிவித்த போது இவ்வீதியூடாக நோயாளர் காவு வண்டி செல்ல முடியாது எனவும் பிரதான வீதிக்கு நோயாளரை எடுத்து வரும்படியும் கோரிய நிலையில் நோயால் பாதிக்கப்பட்ட வயது முதிர்ந்த தாயார் தூக்கி சென்ற போது இறந்த சம்பவமும் பதிவாகியுள்ளதாக மக்கள் கவலை வெளியிட்டனர். 3 வருடங்களுக்கு மேற்பட்ட காலமாக இவ்வீதியிலே மண்ணகழ்வானது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பல ஏக்கர் விவசாய காணிகள் வெடிக்கப்பட்டு அதிலே மண்ணகழ்வு மேற்கொள்ளப்படுகிறது. இதனால் பல்வேறுபட்ட சிக்கல்களை நாம் எதிர்கொண்டு வருகின்றோம். இரணமடைகின்ற பிரதான ஆறு எமது இது வழியாக தான் பாய்ந்து செல்கிறது. ஆறு இடிந்து 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 நாம் எமது வீட்டுக்குள் கூட இடுப்பளவு தனிக்குள் நாம் நீந்தி தெரிய வேண்டிய எல்லாமே ஏற்படுகிறது. இதனால் பல்வேறுபட்ட இயற்கை வளங்கள் அழிகிறது. எனவே இதுக்கு ஒரு சரியான வழியினை பெற்றுக் தருமாறு கேட்டுக்கொள்வோம். இப்ப வாகனங்கள் வேகமாக செல்வதனால் எமது உயிருக்கு ஆபத்து கூட
கிளிநொச்சி கண்டாவளை பிரதேசலக பிரிவுக்குட்பட்ட பெரியகுளம் கனகராயன் ஆற்று பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட வெறும் சட்டவிரோத மணல் அகழ்வை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதற்கமைவாக இன்று ராணுவ அதிகாரி மற்றும் பிரதேசலர் தலைமையிலான குழுவினர் அகழ்வு இடம்பெறும் பகுதிக்கு சென்று பார்வையிட்டதுடன் தொடர்ந்து ராணுவத்தின் உதவியுடன் சட்டவிரோத மணல் அகழ்வை தடுப்பது தொடர்பில் தீர்மானிக்கப்பட்டது. கிளிநொச்சி மாவட்டத்தின் கண்டாவளை பிரதேசல பிரிவுக்குட்பட்ட கனகராயன் ஆறம் மற்றும் புளியம்போக்கனை பெரியகுளம் ஆகிய பகுதிகளில் தொடர்ச்சியாக சட்டவிரோதமான மணல் அகழ்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் ராணுவத்தின் உதவியுடன் சட்டவிரோதமான நடவடிக்கைகள் கட்டுப்படுத்தப்படுகின்றன. தற்போது கண்டாவளை பிரதேசல பிரிவுக்குட்பட்ட பெரியகுளம் கனகராயன் ஆற்று பகுதியில் கனரக வாகனங்களை பயன்படுத்தி தொடர்ச்சியாக மணல் அகழ்வுகள் மேற்கொள்ளப்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டது. அதனையடுத்து மணல் அகழ்வு நடவடிக்கைகளை தடுக்கும் வகையில் பிரதேசாளர் மற்றும் அந்த பகுதிக்கு பொறுப்பாக உள்ள ராணுவ உயர் அதிகாரி ஆகியோர் இன்று பிற்பகல் சென்று நிலைமைகளை பார்வையிட்டதுடன் ராணுவ காவலர்களை அமைத்து மணல் அகழ்வை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் அரியாலை கிழக்கு J90 கிராமத்தில் மக்கள் அச்சமின்றி வாழக்கூடிய சூழல் இல்லை என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் மகளிர் அணி தலைவி வாசு விசுவாகரன் தெரிவித்துள்ளார். மண் அகழ்வு உள்ளிட்ட சட்டவிரோத நடவடிக்கைகள் அதிகரித்து காணப்படுவதாகவும் அதற்கு எதிராக உரியவர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் மகளிர் அணித்தலைவியும் யாழ்ப்பாணம் நல்லூர் பிரதேசசபை உறுப்பினருமான திருமதி வாசுகி சுதாகரன் தெரிவித்துள்ளார். இன்று மாலை யாழ்ப்பாணத்தில் உள்ள கட்சி அலுவலகத்தில் ஊடக சந்திப்பை நடாத்திய வேளை இவ்வாறு குறிப்பிட்டார். அரியாலை கிழக்கு J90 என்ற கிராமத்தில் பனை மரங்கள் சட்டவிரோதமாக தரிக்கப்பட்டு கடல் மார்க்கமாக அனுப்பப்படுவதாக பொதுமக்களின் தகவலை அடுத்து நாங்கள் அந்த இடத்துக்கு சென்று பார்வையிட்டிருந்தோம். சட்டவிரோதமான செயற்பாடு தொடர்பாக பனை அபிவிருத்தி சபைக்கு ஒரு முறைப்பாட்டு கடிதத்தையும் கொடுத்திருந்தோம். கொடுத்த கோரிக்கைக்கிணங்க இந்த பனைகள் வந்து சட்டவிரோதமாக தரிக்கப்படுவது என்பதனான பதிலை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். சட்டவிரோதமாக வயல் நிலங்களிலிருந்து மண்ணள்ளப்படுகிறது. தொல்பொருள் கட்டிடம் ஒன்று காணப்படுகிறது, அது கூட பராமரிக்கப்படவில்லை. இந்த பிரதேசம் வந்து ஒரு பொதுமக்கள் பயமற்று அச்சுறுத்தல் இன்றி வாழக்கூடிய பிரதேசமாக காணப்படவில்லை. புதியவர்கள் வந்து இந்த மக்கள் சுதந்திரமாக அச்சுறுத்தல் இன்றி வாழ்வதற்கான துரித நடவடிக்கை எடுத்து அந்த பகுதியில் உள்ள அனைத்து பிரச்சனைகளுக்குமான தீர்வுகளை கொடுத்து மக்களை பயமின்றி வாழுவதற்கான வழியை செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். யாழ்ப்பாண பகுதியில் 100,000 மேற்பட்ட பனைமரங்கள் காணப்படுது. அதுகள் அழிக்கப்பட்டு கொண்டு போயிருக்க உண்மையா எங்களுக்குரிய எத்தனையோ விடயங்கள் இல்லாமல் அழிக்கப்பட்டு கொண்டு இருக்கு. பனை வளத்தை பயன்படுத்தினோம் என்று சொன்னா எங்களுக்கு யாழ்ப்பாணத்தில் மிகப்பெரிய ஒரு பொருளாதாரம் மிகப்பெரிய ஒரு தொழில் உருவாகிறதுக்கான சந்தர்ப்பம் அதிகமாயிருக்கு. இதை அழிக்கிறதுக்கு நாங்கள் எப்பயுமே நாங்கள் ஏற்றுக் கட்டுநாயக்காவில் தன்னியக்க துப்பாக்கியுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கட்டுநாயக்க மடவெல பகுதியில் தன்னியக்க துப்பாக்கி ஒன்றுடன் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மாதிப்பர் அஜித் ரோஹனர் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று ஊடகங்களுக்கு வெளியிட்டுள்ள காணொலி பதிவிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். එමෙන්ම ඊයේ දිනේදී ශ්‍රී ලංකා පොලිසිය සහ විශේෂ කාර්ය බලකාය මගින් මෙහෙයුම් රැසක් සිදු කර තිබෙනවා. විශේෂයෙන්ම ඊයේ දින කටුනායක මඩවැල පහුදියේ තනියෙකු තුපාකි මற்றும் තුපාකි රබිකල් ஐந்துනර් නබර් ඔර්වෙල් කයිද செய்யப்பட்டுள்ளார். විසේඩ අදරඩිපඩේනරල් මුන්නඩකපට විසේඩ සුට්ටිවලිප්පු නඩවඩිකේන් පොදේ කුරිත නබර් කයිද செய்யப்பட்டுள்ளார். කුරිත නබරඩම් මුන්නඩකපට විසාරණිහල කමය පිරිතුරු නබරඩමෙරඳ උල්නාට තයාරිපු තුපාකි මற்றும் තුපාකි රබිකලෙන් මන මුල්කපටුලනර්. අදර්කම එනදිගමහ දෙමඩකොඩ පහුදියේම විසේඩ අදරඩිපඩේනරල් සුට්ටිවලිප්පු නඩවඩිකේන්රු මුන්නඩකපටුලද. இதன்போது 10 கிலோகிராம் போதைப் பொருளுடன் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அத்துடன் பொரளை பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பின் போது 10 கிலோகிராம் ஹெரோயின் போதைப் பொருள் மற்றும் 12 கிலோகிராம் ஐஸ் போதைப் பொருள் என்பவற்றுடன் பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்நிலையில் போதைப் பொருள் கடத்தல் தொடர்பில் தகவல் அறிந்தால் 1997 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டு பொதுமக்கள் தகவல் வழங்க முடியும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் அதிபர் அஜித் ரோஹனர் தெரிவித்துள்ளார்.
සැකකාරියක් අත්අඩංගුවටගෙන තිබෙනවා. ශ්‍රී ලංකා පොලිසිය විසින් අඛණ්ඩව මෙහෙයුම් ක්‍රියාත්මක කරනු ලබනවා. தனிமைப்படுத்தல் சட்டம் என்ற பெயரில் அரசாங்கம் போராட்டங்களை கட்டுப்படுத்துவது அடிப்படை உரிமை மீறல் என நாடாளுமன்ற உறுப்பினர் அன்புகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் உத்தரவின் பேரில் போலீசார் தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறி செயல்படுகின்றன என நாடாளுமன்ற உறுப்பினர் அன்புகுமார் திசாநாயக்க கேள்வி எழுப்பியுள்ளார். இன்றைய நாடாளுமன்ற விவாதத்தில் இவ்வாறு கேள்வி எழுப்பினார். போராட்டங்கள் ஈடுபடுவதால் கொரோனா தொற்று பரவும் விகிதத்தை அதிகரிப்பதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. ஆனால் இலங்கை பொறுத்தமட்டில் பேருந்துகளில் இன்னும் கூட்டமாகத்தான் பொதுமக்கள் செல்கின்றார்கள். நேற்று அமைச்சர் பெசல் ராஜபக்சவுக்கு ஆதரவு தெரிவித்து பல்வேறு நகரங்களில் மக்கள் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டதையும் நாம் கண்டோம். இந்த நிலையில் போராட்டங்களை மட்டும் அரசாங்கம் கொரோனாவை காரணம் காட்டி தடுப்பதானது அடிப்படை உரிமை மீறலாகவே கருதப்படுகிறது. நேற்றைய போராட்டத்தில் கைது செய்யப்பட்டவர்கள் கொழும்பு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது போலீசார் அவர்களை தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்த அனுமதிக்குமாறு நீதிமன்றத்தை கோரியுள்ளார்கள். எனினும் நீதிமன்றம் அதற்கு அனுமதிக்காத நிலையிலேயே போலீசார் கைது செய்யப்பட்ட சுமார் 33 பேரையும் தனிமைப்படுத்தலுக்காக முல்லைத்தீவுக்கு கொண்டு சென்றுள்ளனர். தனிமைப்படுத்தல் சட்டத்திற்கு இணங்க இவ்வாறான செயற்பாடுகளை மேற்கொள்ள போலீசாருக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லாத நிலையில் யாருடைய அறிவித்தலின் கீழ் போலீசார் இவ்வாறு செய்யப்பட்டனர்? ஜனாதிபதி, பிரதமர் அல்லது போலீஸ் மா அதிபரின் உத்தரவின் பேரிலா இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது என கேள்வி எழுப்பினார். පසුව සමහර අධිකරණවලදී ඔබතුමා දන්නවා අපේ මහින්ද ජයසිංහ ගුරු සංගමේ නායකතුමා අත්අඩංගුවට ගත්ත වෙලාවේදී අරසාගම් තනක எதிரானவர்களை கட்டுப்படுத்த தனிமைப்படுத்தல் சட்டங்களை பிரயோகிப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஆஷா விதானகே தெரிவித்துள்ளார். இலங்கையில் மீண்டும் சட்டம் புறக்கணிக்கப்பட்டு சட்டத்தின் மீது மக்களுக்கு உள்ள நம்பிக்கை பாதிக்கப்பட்டுள்ள நிலைமை தற்போது ஏற்பட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹேஷா விதானகே தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் காரியாலயத்தில் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்தார். நீத்திய நவதத் வல்வதிலா நீத்திய ஆதிபத்திய பிலிபந்த ஜனதா விஸ்வாசே பழுதுவெலா நாட்டை ஆட்சி செய்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வகையில் சட்டத்தை கையாள்வதற்கு ஏற்ற வகையில் நிகழ்ச்சி நிரலை உருவாக்கியுள்ளமை வெளிப்படையாக தெரிகின்றது. தனிமைப்படுத்தல் சட்டத்தை தங்களுக்கு ஏற்ற வகையில் போலீசாரை கொண்டு பயன்படுத்தி பொதுமக்களை கட்டுப்படுத்தும் செயற்பாட்டை அரசாங்கம் வெளிப்படையாக மேற்கொண்டு வருகின்றமையை நாங்கள் நேற்று அவதானித்தோம். அரசாங்கம் தங்களுக்கு தேவையான விதத்தில் தமக்கு எதிரானவர்களை கட்டுப்படுத்த தனிமைப்படுத்தல் சட்டத்தை பிரயோகிக்கின்றமையை நேற்று இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது அறிந்து கொண்டோம். இதனூடாக நாட்டு மக்களும் மக்கள் சார்ந்த தொழிற்சங்கங்களும் தமது உரிமைகளை பெற்றுக் கொள்வதற்காக பொது இடங்களில் ஆர்ப்பாட்டத்தை மேற்கொள்ள முடியாமல் உள்ளன. நாட்டின் சாதாரண பொதுமக்கள் தாங்கள் நினைக்கும் கருத்துக்களையோ கொள்கைகளையோ வெளிப்படுத்த முடியாத நிலையில் உள்ளார்கள். அரசாங்கத்தின் மீது சிறிய குற்றச்சாட்டை எனும் கூறுவதை பொறுத்துக் கொள்ள முடியாத நிலையில் உள்ளது. நாட்டின் முழு ஆசிரியர் சமூகத்துக்காகவும் போராட்டம் மேற்கொண்ட சகோதரர் ஜோசப் ஸ்டாலின் போராட்டம் மேற்கொண்டமைக்காக நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டு போலீசாரினால் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். அரசாங்கம் சட்டத்தை பிரயோகிக்கும் தன்மை ஒவ்வொருவருக்கும் மாறுபடும் விதம் தொடர்பாக எங்களுக்கு சந்தேகங்கள் தோன்றுகின்றன. சுகாதார பணிப்பாளரிடம் இருக்கின்ற அதிகாரத்தை தமக்கு தேவையான விதத்தில் போலீசார் கையில் எடுத்து செயல்படுகின்றார்கள். அரசாங்கம் எதிர்க்கட்சித் தலைவருக்கு பயப்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சமீந்த விஜயசிறி தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு பயந்துள்ள அரசாங்கம் அவரை தீயவராக சமூகத்தின் மத்தியில் காட்டுவதற்கு முயற்சிப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தி குற்றம் சுமத்தியுள்ளது. அந்த கட்சியின் பதுளை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சமீந்த விஜயஸ்ரீ இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பிலே இந்த குற்றச்சாட்டை முன்வைத்தார். இந்த நாட்டு மக்கள் திருடர்களுடன் ஒப்பந்தம் போடுவதற்காக வாக்களிக்கவில்லை. திருடர்களை கண்டுபிடித்து முறையான ஆட்சியை மேற்கொள்ளுமாறு அவர்கள் அரசாங்கத்துக்கு ஆணையம் வழங்கியுள்ளார்கள். எதிர்க்கட்சித் தலைவருக்கு இந்த அரசாங்கம் எந்த அளவுக்கு பயம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டுமாயின் தனது தவறுகளை மறைத்துக் கொள்வதற்காக வீடமைப்புத்துறை அமைச்சரின் மோசடிகளை வெளிப்படுத்துவதற்கு முன்னாள் சுற்றாலத்துறை அமைச்சின் தலைவராக இருந்த சரித்த ஹேரத் என்பவர் முயற்சித்துள்ளார். ஆனால் அவர் அந்த பதவியில் இருந்தபோது மேற்கொண்ட மோசடிகளை மறந்துவிட்டால் போல் தெரிகிறது. சரித்த என்ற குணத்தை குறிக்கும் பரத்துக்கு ஏற்ப அவர் செயற்பட வேண்டும். இறக்குமதியில் வரி மோசடிகளை மேற்கொண்டீர்கள், அந்த மோசடிகளை கண்டறிவீர்கள் என்றுதான் மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள். சிறைச்சாலை கட்டட தகுதியை மீளமைக்க முன்மொழியப்பட்டுள்ள காணியை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே இன்று பார்வையிட்டார்.
கொழும்பு பொருளையில் உள்ள சிறைச்சாலை கட்டட தொகுதியை மீளமைக்க முன்மொழியப்பட்டுள்ள ஹொரண மில்லேவ தோட்டத்துக்கு சொந்தமான காணியை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே இன்று பார்வையிட்டார். சிறைவடைந்த பழைய கட்டடங்கள், அதிக நெரிசல் மற்றும் வேறு வெளிப்புற காரணிகளால் குறித்த சிறைச்சாலையை வேறு ஒரு இடத்துக்கு இடமாற்றம் செய்ய வேண்டிய தேவை நீண்ட காலமாக இருந்து வருகிறது. சிறைச்சாலை கட்டட தொகுதி மற்றும் அதன் தற்போதைய நிலை குறித்த வீடியோ விளக்க காட்சி முன்வைக்கப்பட்டதுடன் சிறைச்சாலைகள் முகாமைத்துவம் மற்றும் சிறை கைதிகள் புனர்வாழ்வு அலுவல்கள் ராஜ்யாங்க அமைச்சர் லொஹான் ரத்வத்தே இது தொடர்பில் ஜனாதிபதிக்கு தெளிவுபடுத்தினார். புதிய சிறைச்சாலை கட்டட தொகுதியை நிர்மாணிப்பதற்காக நகர அபிவிருத்தி அதிகார சபைக்கு சொந்தமான கொரண மில்லேவ தோட்டத்தில் உள்ள 200 ஏக்கர் நிலப்பரப்பு ஒதுக்கப்பட்டுள்ளது. வெள்ளிக்கடை சிறைச்சாலை, கொழும்பு தடுப்பு காவல் சிறைச்சாலை, புதிய மெகசின் சிறைச்சாலை, சிறைச்சாலை வைத்தியசாலை, பயிற்சி பாடசாலை, சிறைச்சாலை புலனாய்வு பிரிவு மற்றும் சமுதாய சீர்திருத்த திணைக்களம் ஆகியவை இந்த உத்தேச வளாகத்துக்குள் நிர்மாணிக்கப்பட உள்ளன. சிபிரி சுவசத் உதான மில்லேவ தடுப்பு காவல் மற்றும் சீர்திருத்த மத்திய நிலையம் என பெயரிடப்பட்டுள்ள இத்திட்டத்திற்காக திரைசேரியின் மூலம் நிதி ஒதுக்கப்படவில்லை. முன்மொழியப்பட்டுள்ள சிறைச்சாலை திட்டத்தில் சிறை கைதிகளின் நலன் குறித்து விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக நகர அபிவிருத்தி ராஜ்யாங்க அமைச்சர் நாலக கொடகேவா தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து சிறைச்சாலை கட்ட தொகுதி, சிறைச்சாலை வைத்தியசாலை, பயிற்சி பாடசாலை மற்றும் புலனாய்வுத்துறை ஆகியவற்றை நிர்மாணிப்பதற்காக உத்தேசிக்கப்பட்டுள்ள இடங்களை ஜனாதிபதி பார்வையிட்டார். இதன்போது ஜனாதிபதி அத்தோட்டத்தில் வசிப்பவர்களை சந்தித்து அவர்களது விவரங்களை கேட்டறிந்தார். நிர்மாணப் பணிகள் காரணமாக அவர்கள் இழக்க நேரிடும் சொத்துக்களுக்கான இழப்பீடு மற்றும் வீடுகளை பெற்றுக் கொடுக்க உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்தார். இந்த விஜயத்தில் அமைச்சர்களான அலிஷப்ரி ரோஹித அபய குணவர்த்தன, ராஜ்யாங்க அமைச்சர்களான வித்ர விக்ரமநாயக், ஜெயந்த சமரவீர, பி எல் நிஷாந்த், நாடாளுமன்ற உறுப்பினர்களான சஞ்சீவ எதிரிமான, அனுபாவ பெஸ்குவல், லலித் எல்லாவல, அமைச்சின் செயலாளர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் ஆகியோர் பங்கேற்றனர். நாட்டில் தங்கியுள்ள வெளிநாட்டவர்களின் விசா செல்லுபடியாகும் காலம் நீடிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் தற்போது தங்கியுள்ள வெளிநாட்டவர்களின் அனைத்து விசாக்களினதும் செல்லுபடி காலம் மேலும் ஒரு மாத காலத்துக்கு நீடிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் இன்று முதல் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக குடிவரவு குடியகழ்வு திணைக்களம் அறிவித்துள்ளது. விசா காலம் நிறைவடைந்தவர்களுக்கு அந்த காலப்பகுதிக்கான விசா கட்டணம் அறவிடப்படுமே தவிர எந்தவித அபராதமும் விதிக்கப்பட மாட்டாது என குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. புலமை பரிசில் பரீட்சை மற்றும் உயர்தர பரீட்சை நடைபெறவுள்ள தேதிகள் வெளியாகியுள்ளன. இவ்வாண்டுக்கான தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை மற்றும் கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை தினங்கள் தொடர்பில் கல்வி அமைச்சு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதன் அடிப்படையில் தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை எதிர்வரும் அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி நடைபெற உள்ளது. கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் நிதியமைச்சர் பெசில் ராஜபக்சவின் ஆதரவாளர்களால் மகிழ்ச்சி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். பெசில் ராஜபக்ச அமைச்சரானமைக்கு வாழ்த்து தெரிவிக்கும் முகமாக யாழ்ப்பாண நகர் பகுதியில் பொதுஜன பெருமன கட்சி ஆதரவாளர்கள் வெடிகொளுத்தி பொதுமக்களுக்கு இனிப்பு பண்டங்கள் வழங்கி தமது மகிழ்ச்சியினை வெளிப்படுத்தினர். பொதுஜன பெருமன கட்சியின் யாழ் மாவட்ட அமைப்பாளரின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணம் மத்திய பேருந்து நிலையத்துக்கு முன்பாக இந்த நிகழ்வு இடம்பெற்றது. நிகழ்வில் பொதுஜன பெருமன கட்சியின் ஆதரவாளர்கள் அமைப்பாளர்கள் கலந்து கொண்டனர். பசில் ராஜபக்ச அவர்கள் நேற்றைய தினம் மீண்டும் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டதையும் நிதியமைச்சராக தெரிவு செய்யப்பட்டதும் தற்பொழுது இருக்கின்ற இந்த கொரோனா சூழலில் நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற பாரிய பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து மீட்டெடுப்பதற்கு ஒரு முக்கிய பங்காளியாக மாறுவர், ஒரு முக்கிய சவால்களை ஏற்றுக் கொண்டிருக்கிற அந்த வகையிலே தமிழ் மக்கள் சார்பிலே நாங்களும் அவரை வரவேற்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனுடைய ஆட்சியை நிலைநிறுத்தி மக்களுக்கு ஒரு சுவீட்சமான பொருளாதாரத்தினை கொண்டு வருவதற்கு வழிவகுப்பார் என்ற நிலையில்தான் நாங்கள் இன்று யாழ் குடாநாட்டு மக்கள் சார்பாக இந்த ஒரு மகிழ்ச்சியான செய்தியினை மக்களுக்கு தெரியப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். எமது முன்னாள் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக இருந்து எமக்கு பொருளாதார ரீதியாக பல முன்னேற்றங்களை அளித்தந்த திரு பசுராசர்கள் மீண்டும் நிதியமைச்சராக பதவியேற்பதையிட்டு இலங்கை போக்குவரத்து சபை சார்பிலும் யாழ் மக்கள் சார்பிலும் எமது மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நிச்சயமாக இந்த கொரோனா என்ற நோயை ஒழிக்கவும் இந்த அரசாங்கத்தினுடைய கரங்களை வலுப்படுத்தவும் எமது மாண்பு அமைச்சர் பஜில் ராஜபக்சவுடைய நியமனம் மிகவும் பொருத்தமான என்பதை கூறிக்கொள்கிறேன். பஜில் ராஜபக்ச அவர்கள் நிதியமைச்சராக பொறுப்படுத்துகின்றனர். நாட்டுக்கும் எங்களுடைய மக்களுக்கும் நடக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பமாக நாங்கள் கருதுகின்றோம். கொரோனா
தொற்று நோய் அல்லது பாரிய பிரச்சனை இந்த நாட்டிலே இருக்காவிட்டால் நாங்கள் இந்த இடத்திலே கிட்டத்தட்ட 10,000 பேர் நாங்கள் ஒன்று கூடியிருப்போம். யாழ்ப்பாணம் நவாலி சென்ட் பீட்டர்ஸ் தேவாலய படுகொலை நினைவு தினம் இன்று நினைவு கூறப்பட்டது. யாழ்ப்பாணம் நவாலி சென்ட் பீட்டர் தேவாலயத்தில் படுகொலை செய்யப்பட்டவர்களின் நினைவாக அமைக்கப்பட்ட நினைவு தூபியில் இன்று அஞ்சலி செலுத்தப்பட்டது. 1995 ஜூலை 9 விமானப்படையினர் வீசிய குண்டு வீச்சில் 147 அதிகமான பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டனர். அதன் நினைவாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் என் கே சிவாஜிலிங்கம் மற்றும் வடக்கு மாகாண சபை முன்னாள் அமைச்சர் அனந்தி சசிதரன் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தியுள்ளனர். நவாலி சென்ட் பீட்டர் தேவாலய பகுதியில் போலீசாரும் ராணுவத்தினரும் கடமையில் ஈடுபட்டிருந்தனர். ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் வீட்டிற்கு முன்பாக இடம்பெற்ற கொலை தொடர்பான வழக்கு விசாரணைகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரனின் வீட்டிற்கு முன்பாக கடந்த 21ஆம் தேதி அவரது மெய்ப்பாதுகாவலரால் சுட்டுக் கொலை செய்யப்பட்ட நம்பாலசுந்தரத்தின் வழக்கு எதிர்வரும் திங்கட்கிழமை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. குறித்த வழக்கு இன்று மட்டக்களப்பு மாவட்ட நீதவான் நீதிமன்ற நீதிபதி ஏ சி ரிஸ்வான் முன்னிலையில் விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டது. வழக்கில் இரசாயன பகுப்பாய்விற்கு அனுப்பப்பட வேண்டிய ஆவணங்களில் குறைபாடுகள் உள்ளமையினால் அனைத்து ஆவணங்களையும் எதிர்வரும் திங்கட்கிழமை சமர்ப்பிக்க வேண்டும் என நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார். குறித்த வழக்கானது எதிர்வரும் திங்கட்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்திய கடற்தொழிலாளர்களின் இழுவைப் படகுகள் வடக்கு கடலில் கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என யாழ்ப்பாணம் மாவட்ட கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சமசன தலைவர் வர்ணகுலசிங்கம் தெரிவித்துள்ளார். வடக்கு கடல் வளம் அளிக்கப்பட்டு வரும் நிலையில் இந்திய கடற்தொழிலாளர்களின் இழுவைப் படகுகள் வடக்கு கடலில் கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என யாழ்ப்பாணம் மாவட்ட கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சம்மேளன உபத்தலைவர் நாவண்ண வர்ணகுலசிங்கம் தெரிவித்துள்ளார். இன்று எமது செய்தி சேவைக்கு இவ்வாறு கருத்து வெளியிட்டார். அத்துமீறி வந்து நூற்றுக்கணக்கான விட்ட வலைகளை நாசம் செய்து கொண்டு போனவர்கள் மேல்முறையீடுகள் விட்டு வந்தார்கள். ஸ்ரீலங்கா கடற்படையினர் இந்திய அலுவப்படைய எல்லைக்குள்ள வராதபடி அவர்களை கலைத்தும் சில வள்ளங்களுக்கு கிட்ட போய் போய்க்குள்ள அந்த போட்டுகள் நேவியும் இடக்கில் முட்டுப்பட்டு சில போட்டுக்கு சேதமாக வந்த என்று சொல்லியும் சில மடிகள் வெட்டுப்பட்டதாகவும் இந்தியா ஊடகத்தில் கடற்றொழில் மக்கள் தெரிவித்திருந்தார்கள். அதுக்கு கண்டித்து அவர்கள் ஒரு ஏற்பாட்டமும் செய்திருந்தார்கள். நாங்கள் யுத்தத்தாலையும் எல்லாத்தையும் பாதிக்கப்பட்டு இன்றைக்கு கடல்ல ஒரு மீனும் இல்லாமல் எங்கெந்த மக்கள் இவ்வளவு கஷ்டத்திற்கு உள்ளான முறையில கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்தியா அலுவப்படைகளை அனுமதிக்க வேண்டாம், இந்தியாவில் வரவிட வேண்டாம் சொல்லி நாங்கள் செய்தி ஊடகங்கள் ஊடாகவும் கடிதங்கள் ஊடாகவும் நாங்கள் அறிவித்திருந்தோம். தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் இதை கவனத்தில் எடுத்து எமது எல்லைக்குள்ளே இந்திய அலுவப்படகுகளை வரவிடாமல் அதுக்குரிய நடவடிக்கைகளை எடுக்கும்படி உங்களை நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்வோம். தமிழ்நாடு எங்களது தமிழ் மக்கள் எல்லாரும் ஒரே தொப்பு கொடியில வளர்ந்தாங்கள், ஒன்றுக்கு ஒன்று பழகினாங்கள். ஆனால் எங்கெந்த கடலை பொறுத்தளவில் எங்கெந்த கடல் வளம் முற்றாக அழிக்கப்பட்டு விட்டது. ஸ்ரீலங்கா அரசாங்கத்தையும் ஸ்ரீலங்கா கடற்படையும் முன்னெடுத்து இந்தியா அலுவப்படகை எமது எல்லைக்குள்ள விடாமல் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொல்லி மீண்டும் மீண்டும் நாங்கள் கேட்டு நிற்கின்றோம். ரெண்டு அரசாங்கம் சேர்ந்து இதுக்குரிய நடவடிக்கை எடுக்கும்படி உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டோம். நாட்டில் இன்று இரவு மேலும் 551 கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். நாட்டில் இன்று மட்டும் 1515 கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இன்று மாலை 974 பேருக்கும் இன்று இரவு 551 பேருக்கும் கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா அறிவித்துள்ளார். இந்த தொற்றாளர்கள் அனைவரும் சித்தை புத்தாண்டு கொத்தனையுடன் தொடர்புடையவர்கள் ஆவர். அதனால் கொரோனா தொற்றுக்கு உள்ளானவர்களின் மொத்த எண்ணிக்கை 2,71,471 அதிகரித்துள்ளது. இதேவேளை நாட்டில் கொரோனா மரணங்களின் மொத்த எண்ணிக்கை 3,434 அதிகரித்துள்ளது. நேற்றும் கொரோனா தொற்று காரணமாக மேலும் 43 பேர் உயிரிழந்துள்ளதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் இன்று இரவு அறிவித்துள்ளார். இதில் 13 பெண்களும் 30 ஆண்களும் உள்ளடங்குகின்றனர். கொரோனா தொற்றில் இருந்து மேலும் 1,451 பேர் பூரணமாக குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. அதற்கமைய கொரோனா தொற்றில் இருந்து பூரணமாக குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 2,41,35 அதிகரித்துள்ளது. அதனால் குணமடைந்தவர்கள் மற்றும் உயிரிழந்தவர்களை தவிர்த்து 27,002 தொற்றாளர்கள் வைத்தியசாலைகள் மற்றும் கொரோனா சிகிச்சை நிலையங்களில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இத்துடன் நியூஸ் 9 செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து எமது செய்தி சேவையோடு இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.